இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அகத்தாந்திரிக வழிபாடு. இந்த அகத்தாந்திரிக வழிபாடு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேர் கேட்குறதுனால இது ஒரு குட்டி பதிவு, சரிங்களா? அகத்தாந்திரிகம்ங்கிறது மிகப்பெரிய சப்ஜெக்ட்டுங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு எளிமையான முறையில் ஒரு சொல்ல முயற்சி எடுக்கிறேன். இது ஒரு இன்ட்ரடக்ஷன், இது மாதிரி வச்சுக்கோங்க. அகத்தாந்திரிகம்னா என்ன? சில பேர் சொல்கிறது உண்டு, அதாவது மாடர்ன் சயின்ஸ், அதாவது யூரோப்பியன் நேஷன்ஸ்லேருந்து பண்ணக்கூடிய சில தாந்திரிக ரீதியான விஷயங்களில் இருக்கிறவங்க யாராவது ஒரு வின்னரோட, வின்னர்னா சோ கால்டு வின்னர், சரிங்களா? அப்போ யாராவது சாதித்தவங்களோட ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் அதில் கொஞ்சம் ஏதாவது கற்றுன்னு வந்து அவங்களோட ஃபோட்டோவை, இறந்து போனவர்களோட ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அவங்களோட தன்மையை வந்து நீங்கள் அவங்கள அப்படியே உத்து பாருங்கள், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க, அவங்கள மனசுக்குள்ளே உருவத்தை ஏற்றுங்க. ஏற்றிட்டு இது கார்த்தால் 4 to 5க்குள்ளே சில பூஜைகள்லாம் சதீஷ் அவங்களையே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சில ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு அகெயின்ஸ்ட்லாம் கிடையாது, பட் அதில் இருக்க ப்ளஸ்ஸு மைனஸை சிம்பிளாக சொல்லிடுறேன். என்றைக்கே இருந்தாலும் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறதான், மனுஷங்க மனுஷங்க தான், கடவுள் கடவுள் தான். அப்போது ஒரு வெற்றியாளர்னு நீங்கள் நினைக்கக்கூடிய சில பேர், அவங்களுக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருந்திருக்கும், அது கூட ஒரு டார்க்கான விஷயங்களாக கூட இருந்திருக்கும். அது உதாரணங்கள் எத்தனையோ அதை நான் உங்கள்கிட்டயே விட்டுடுறேன், சரிங்களா? அப்படிங்கும் பொழுது அப்போ ஒரு மனிதரோட வாழ்க்கையோடு போயிட்டு அவரை நீங்கள் உற்று நோக்கி உள்ளே போய் அகத்துக்குள்ளே போய் நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறத விட இதுக்கு கூட இறைவன்கிட்ட, இதில் எந்த கடவுளை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இந்த கடவுள் அந்த கடவுள்லாம் நான் சொல்லவே மாட்டேன், அவங்கள மனசுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார். அப்போ எங்கே இருக்கார்? தூணில் இருக்கார், துரும்பில் இருக்கார், உங்கள்கிட்டேயும் சுவாமி இருக்கார், உங்கள்கிட்டேயும் சுவாமி இருக்கார், எங்கிட்டேயும் சுவாமி இருக்கார், எல்லாருக்கிட்டேயும் அந்த சுவாமி இருக்கார். அந்த உள்ளே இருக்கக்கூடிய சுவாமியவும் தேடுங்க. அந்த அகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாமியை நீங்கள் என்றைக்கு உணர்ந்துட்டீங்களோ, அந்த பரபிரம்மத்தை உணர்ந்துட்டீங்களோ, அந்த சுவாமியை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ, அது காளியாயியாக இருக்கலாம், மாரியாயியாக இருக்கலாம், கருப்பனாக இருக்கலாம், சாஸ்தாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அப்போ அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே கொண்டு போய் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதோட இந்த ஸ்வரூபம், ஸ்வரூபம்ங்கிறது அந்த வெற்றி ஸ்வரூபம்ங்கிறது மிக பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை யாராலையும் டச்சே பண்ண முடியாத அன்பர்களே. இதுக்கு ஒரு எளிமையான மெத்தடு நம்ம சொல்லி கொடுப்போம், சரிங்களா? இது இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள், சரிங்களா? டெய்லி கார்த்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை உணர்வு பூர்வமாக செஞ்சு பார்த்துட்டு தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கூட சொல்லுங்கள், இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட கூப்பிட்டு சொல்லுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஃபஸ்ட்டு கார்த்தால் எழுந்துக்கிறீங்க, கார்த்தால் எழுந்துட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடியும் இதை தாராளமாக செய்யலாம். பட் ஒருவேளை கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், முதல் நாளில் உங்களுக்குள்ள நைட் லைஃப்பில் எதாவது இருந்ததுன்னா அப்போ நீங்கள் இந்த டயத்தில் குளிச்சிடணும், சரிங்களா? அதை அப்போ அந்த புற இது வந்து நல்லா இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதை எந்திரிச்சிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நல்லா இது பண்ணிவிட்டு சுவாமிக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க. இதில் கிழக்கில் இருந்தாலும் சரி, மேற்கில் இருந்தாலும் சரி, வடக்கில் இருந்தாலும் சரி, தெற்கில் இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். சுவாமியை ஃபேஸ் பண்ணி உட்காந்துக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் ஸ்டடி ரூம்லேயும் உட்காந்துக்கலாம். உட்காந்துன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சின்முத்திரை எடுத்துக்கோங்க. சின்முத்திரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சின்முத்திரை வச்சுட்டு சமணங்கால் போட்டு கீழே உட்காந்துக்கிறது விசேஷ பலனை கொடுக்கும். அதுவே ஒரு வகையான ஆசனமும் கூட. இதை நீங்கள் நல்லா கால் மடிச்சுன்னு உட்காந்துக்கிறதும், கால் மடித்து உட்காந்துட்டு உங்களுடைய சிந்தனைகள் எங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரபஞ்ச ரீதியான ஒரு சிந்தனைகள், அதாவது இறைவன் வந்து எங்கே இருக்காருன்னு நீங்கள் நம்புகிறீங்களோ, அதை வந்து அண்டத்தில் இருக்கார் அப்படின்னு நினச்சாலும் சரி, வானுலகத்தில் இருக்காருன்னு நினச்சாலும் சரி, அந்த ஒரு தத்துவம் வந்து உங்களுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கோங்க, சரிங்களா? பாவனை பண்ணிட்டு நீங்கள் மனசார என்ன நினைக்கணும்னா, இறைவா என்னுடைய உடல் ரீதியாக எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இறைவா நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்கக்கணும், இவ்வளோதான் சங்கல்பம், சரியா? இது ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேன்னு சொன்னாங்க, சரியா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உடம்பு தெம்பாக இருக்கணும். இப்போ எங்கள்கிட்ட அகத்தாந்திரிக வகுப்பு கற்றுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும், சரிங்களா? அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் கீழே பதிவிடம் செய்யலாம், பதிவு செய்யலாம். அது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஹெல்த்து வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ அந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் உங்களால் எந்த ஒரு விஷயத்துலையும் செயல்பட்டு ஜெயிக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை மனசார நினச்சிண்டு இதை ஒரு 48 நாள் மனசார நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். இது ஆரம்ப காலங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மலர்கள் போடுங்க. அதாவது உங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் வர்றதுக்காக சொல்கிறேன், ஒரு கேட்டலிஸ்ட்டுக்காக நீங்கள் ஒரு நல்ல ஊதுபத்தியாக வாங்கிக்கலாம்.
ஸோ இதுக்கே தாந்திரிக ரீதியான சில பொருள்களும் எங்கள்கிட்ட இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷன் லெவல் உங்களுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் வெளியே கிடைக்கக்கூடிய ஒரு ஊதுபத்தி மாதிரி இது இருக்காதுங்க, இது வேறு லெவலில் இருக்கும். அந்த இன்சென்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ரியலாக இருக்கும். அந்த கெமிக்கல்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ அங்கே ஒரு விலை இருக்குன்னா அதை விட ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கூட தான் இருக்கும் என்கிட்ட. காரணம் என்னென்னா ரியல் திங்ஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ சாண்டல் எடுத்திங்கன்னா 2 ரூபாய்க்கு சந்தனம் இருக்குங்க, உண்மையான சந்தன கட்டையும் இருக்கு இல்லையா, அது மாதிரி விஷயங்கள் தான் இது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எங்கள்கிட்ட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை நீங்கள் வச்சுட்டு இந்த சின்முத்திரையை போட்டுன்னு சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா தொடக்கி வெளியே கொண்டு போய் கையை நீட்டிக்கிறீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இதை கைக்குள்ளேயே வச்சுட்டு கண்ணை மூடிண்டு இப்போ நான் சொன்ன சங்கல்பத்தை செய்யுங்க. இந்த சங்கல்பத்தை செஞ்சுட்டு விடாமல் ஒரு 41 நாள் செய்யுங்க. செஞ்சு முடிக்கும் பொழுதே உங்களுக்கு என்ன ஆகும்னா மைண்டே ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, உங்களுக்கு நல்லபடியாக மாற்றங்கள் வந்தது, இந்த பயிற்சி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாலும் நான் கூட்டமாக உட்காந்து வச்சு சில விஷயங்கள் நான் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. காரணம் என்னென்னா சில நல்ல ஒரு டீப்பாக போகக்கூடிய சில சப்ஜெக்ட்ஸ், சரிங்களா, அதெல்லாம் போக வேண்டிய சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து 10 பேருக்கு முன்னாடி நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா உங்களுக்குன்னு சில பர்சனல் இஷ்யூஸ் இருக்கலாம். அதை எல்லாருக்கு முன்னாடி என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறனால தாராளமாக 1-to-1 கிளாஸஸ் இது மாதிரி சில விஷயங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அகத்தாந்திரிகம் சம்மந்தமாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இதில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கூட நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வகுப்புகள் வேணும்னு நினச்சிங்கனாலும் இது நீங்கள் வந்து ஒரு 3 டைம் சிட்டிங்ஸ் நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு சில தாந்திரிக ரீதியான பொருள்களும் இந்த கிளாஸஸில் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த பயிற்சிகள் நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த 48 நாளுங்கிறது ஒரு 1st நாள் வரும்போது 16 டேஸ்க்கு ஹோம்ஒர்க் கொடுப்பேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்குற மனநிலையில் இருந்தால் மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அப்போ ஏன் நான் அதை சொல்கிறேன்னா அந்த பயிற்சிகள் நீங்கள் சொல்லிக் கொடுத்து நீங்கள் என்கிட்ட பணம் கட்டி நீங்கள் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா அது இன்டெரக்டாக அது உங்களுக்கும் வருத்தம் வரும், அது எனக்கும் மனசங்கடம் வரும். அதனால் இதெல்லாம் நம்ம செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாக தான் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். 1st நாள் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் 16 நாள் ஒர்க் கொடுப்போம். அதை டெய்லி 15 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 2வது செஷனுக்கு வரணும். 16 டேஸ் முடிச்சுட்டு திருப்பியும் அந்த ப்ராக்டிஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அடுத்து அந்த 16 நாள் பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் 3rd செஷன் வரும்பொழுது அந்த இதில் நான் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் கரெக்டாக நீங்கள் செய்கிறீங்களா, நான் அஸ் அ குருவாக அஸ் அ டீச்சராக நான் பார்ப்பேன். அதில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் அடுத்த செட்டு நான் சொல்லிக் கொடுப்போம். இதை நீங்கள் செஞ்சு முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அது எக்ஸ்டர்னல் தாட்ஸ், கொயமையா சில பேர் டார்ச்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் இதை விட்டு நீங்கள் ஃப்ரீ ஆயிடுவீங்க, ஐ ப்ராமிஸ் யூ, சரிங்களா. அப்படிங்கும்பொழுது இது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது வேணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இதுக்கு எந்த ஏஜ் பேரியர்லாம் கிடையாதுங்க, ஏஜ் பேரியர்லாம் கிடையாது. இது யாராக இருந்தாலும் கற்றுக்கலாம். இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இதுக்கு நீங்கள் இது படிச்சிருக்கணும் அது படிச்சிருக்கணும் அதெல்லாம் கிடையாதுங்க. எத்தனையோ மக்களும் வந்து கற்றுக்கிறாங்க, மாற்று இதில் இருக்கிறவங்க கூட வந்து கற்றுன்னு போகிறாங்கன்றது தான் உண்மை. அது தேவைனாலும் தாராளமாக வந்து கற்றுக்கோங்க நண்பர்களே. பட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பயிற்சியை நீங்களே பயிற்சி எடுத்து பாருங்கள், அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நண்பர்களே. இதோட சேர்த்து இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை போய் பார்த்திங்கனாலும் நிறைய தகவல்கள் இதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் தாந்திரிக ரீதியான பொருள்கள் இதில் சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி .com போய் பார்த்திங்கனாலும் நிறைய தகவல்கள் அதில் கொடுத்துருக்கோம். அதே போல் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் 6ஆம் தேதி நம்ம சென்னையில் வாராகி அம்மனோட பூஜை வச்சுருக்கோம். அதில் வேணும்னு கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்க என்ரோல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம். அதில் இலவசமாக தான் நான் வந்து பார்க்கணும், பார்வையாளராக பார்க்கணுங்கிறவங்களுக்கு கட்டணம் வாங்குறதில்ல. அந்த பூஜையை நீங்களே செய்யணும்னு ஆசைப்பட்றவங்க அதுக்குள்ளே பொருட்கள் கொடுக்கறதுனால அதுக்குள்ளே எளிமையான கட்டணம், நான் மித்தவங்க மாதிரிலாம் அவ்வளோ இது அப்படிலாம் நான் வாங்க மாட்டேங்க. ஸோ எளிமையான கட்டணங்கள் கொடுக்க முடிகிறவங்க தாராளமாக பதிஞ்சிக்கலாம். அன்னைக்கு தேதியில் வந்து நீங்களும் அந்த பஞ்சமி திதியில் வந்து அந்த வாராகி பூஜையில் தாராளமாக கட்டி பயன்பெறலாம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவோம்.